நம்ம டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் அது வந்து கேரக்டர் வைஸ் இல்லைன்னா பர்சனாலிட்டி வைஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்பவே பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான பீப்பிள்ஸ் அதான் என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான மனிதர்கள்லாம் சில பேர் இந்த குலத்தில் இருக்காங்க அவங்கள தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம் அப்படின்னா வேக்கியம் கேட்விட்ச் இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மாடல் இவங்களோட ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டார்க்காக செம்ம பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து குயின் ஆஃப் த டார்க்னு கூட சொல்லுவாங்களேன் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே டார்க்கஸ்ட் ஸ்கின் வச்சிருக்க பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தான் சொல்றாங்க இவங்க வந்து மாடலிங்ல ஜாயின் பண்ணி செம ஃபேமஸ் ஆயிருக்காங்க மாடலிங்ல ஜாயின் பண்ண இவங்க வந்து நிறைய பியூட்டிஸ்லாம் தாண்டி இவங்க வந்து ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கால உள்ள கருப்பின மக்களுக்காக நிறைய இடத்துல வந்து இவங்க குரல் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அடுத்து கேரி டர்னர் இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இவரோட ஸ்கின் இழுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப லாங்கா வந்து ஸ்ட்ரெச் ஆகுவாங்க ஆமாம் ரொம்ப நீளமாக ஸ்கின்னை இழுக்க முடியுமா இவரோட உடம்புல இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெலஸ் டான்லோஸ் அப்படிங்கிற ஒரு நோயினால தான் இவருக்கு இந்த மாதிரி தோல் இருக்குது ஆனால் இதையே அவர் பாசிட்டிவாக பயன்படுத்தி நிறையா சாதனை பண்ணியிருக்காரு கின்னஸ் ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காருங்க ஆமாம் பதினாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு தன்னோட தோலை இழுத்து அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருங்க இது வந்து கேட்ட அஞ்சு இன்ச்சு அப்பா வேறு லெவலில் அது மட்டும் இல்லாமல் தன்னோட உடம்பு முழுக்க செயின்லாம் கட்டி அந்த செயினை வச்சு தோல்லாம் இழுத்து நிறையா ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காராம் பா பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தலையில் கொம்பு வச்ச ஒரு லேடி ஆமாங்க டூ தௌசண்ட் டென்னில் சைனாவில் உள்ள ஜாங் ரூஃபங் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு தலையில் கொம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸாகவே நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு அது உண்மைதாங்க அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க தலையில் ஒரு சின்னதாக கொம்பு இருந்திருக்கு இவங்க வளர வளர அந்த கொம்பும் சைஸ் பெருசாகிட்டே இருந்திருக்கு இவங்களுக்கு டூ தௌசண்ட் டென்னில் நூற்றி ஒரு வயசு அந்த வயசில் அவங்களோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முகத்தில் உள்ள இன்னொரு சைட்லேயும் இன்னொரு சின்ன கொம்பு வளர்கிற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியுது பா பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துலையே ரொம்ப அழுக்கான ஒரு மனிதன் அழுக்கான மனிதனா அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமோ ஹேரி அப்படிங்கிற இவர் வந்து ஸ்ட்ரீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு அவருக்கு வீடெல்லாம் எதுவும் கிடையாது இவர் வந்து தன்னோட லைஃப்பில் அறுபது வருஷமாக குளிக்காமல் இருந்திருக்காருங்க அறுபது வருஷமாக குளித்ததே இல்லையா இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவருக்கு வந்து குளிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம்லாம் கிடையாது இவரோட லேசினஸ்னால தான் இவர் குளிக்காமல் இருக்காது ஆமாம் சோம்பேறித்தனத்தினால்தான் இவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காரு இவர் ஒவ்வொரு நாளைக்கும் நிறையா சீக்கிரட்ஸ்லாம் பிடிப்பாராம் இவர் தூங்குற இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி சாம்பலாக கிடக்குமா அந்த சாம்பல் மேலே தான் இவர் படுத்துப்பாராம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாராம் இவரோட முடியோட ஒரு எண்டை வந்து எரிச்சுப்பாரோம் அது வந்து பத்து வருஷத்து தேவைப்பட்ட அளவுக்கு வந்து அணைச்சிப்பாரோம் இந்த மாதிரி ரொம்ப அக்லியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காருங்க அடுத்து ஸ்டான் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் தனக்கு இருந்த நோயை குணப்படுத்துறதுக்காக அதிகமாக சில்வர் யூஸ் பண்ணி அவங்க வீட்டிலையே ஒரு வைத்தியம் மாதிரி பண்ணியிருக்காங்க இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அவரோட உடம்பு ஃபுல்லாக ப்ளூயிஷ் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஃபைனலாக அந்த கலரே அவருக்கு பர்மனண்டாகவும் இருந்து போச்சு இவரோட ஃபேஸு உடம்பு மொத்தமாகவே இப்போ ப்ளூயிஷ் கலரில் தெரியுதுங்க இவர் வந்து சில்வர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்னேம் வச்சும் கூப்பிட்றாங்க பாவம் ஏதோ ஒரு நோயை க்யூர் பண்ண போய்ட்டு இவருக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஆகிட்டார் அடுத்து ஹேரியஸ்ட் மேன் ஆஃப் த பிளானட் அதாவது அதிகமாக உள்ள ஒரு மனிதர் இவர் வந்து சொல்கிறாங்க இவர் பேர் வந்து யூசன் வான் இவர் வந்து சைனாவில் இருக்காரு இவருக்கு வந்து கால் பாதம் அது மட்டும் இல்லாமல் கை உள்ளங்கை இந்த ரெண்டு இடத்துல தர பேலன்ஸ் மொத்தமாகவே உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ முடி இருக்குமாங்க இவருக்கு இது நான் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல இவர் ஜெனடிக் டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ஹேரெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிஷியன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு போல அதுக்கு வந்து இந்த ஹேர் இருக்கிறது ரொம்ப தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாம் ஸ்டானிஃபோர்ட் இவருக்கு வந்து உடம்புல கொழுப்பே இல்லையாங்க ஆமாங்க லோ பாடி ஃபேட் உள்ள ஒரு பர்சன் இவர் இந்த மாதிரி இருக்கிறதுனாலே இவரோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவரோட இந்த பிரச்சனை வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ரேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி உலகத்துலேயே மொத்தமாக எட்டு பேருக்கு தான் இருக்கான் அதில் ஒருத்தர் தான் இவர் இவர் இருந்தாலும் சும்மா இல்லைங்க இவர் வந்து ஒரு பேராசைக்கிளிஸ்ட் நேஷ்னல் லெவலில் அதில் சாம்பியனாக கூட இருக்காரு பட் இவரோட தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தோணவே தோணாது பட் ஆனால் இவர் ஒரு பேராசைக்கிளிஸ்ட் அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி இன்னும் நிறையா ரொம்ப ரேரான மனிதர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க ரொம்பவே வித்தியாசமான தோற்றங்கள் ரொம்பவே வித்தியாசமான குணங்கள் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க பட் எனக்கு எதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தோணுதோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் போட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்